வணக்கம். தமிழக வரலாற்றில் பெண் அரசியர் பலர் பெரும் புகழ் பெற்றவர்களாக வலம் வந்துள்ளனர். சோழர் மரபில் செம்பியன் மாதேவி, குந்தவை, வீரமாதேவி போன்றோரும், பாண்டிய மரபில் மங்கையர்க்கரசியும் இன்று நினைக்கப்படும் தேவியராக இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் வரலாற்றில் இடம்பெறத்தக்க வகையில் பல ஆன்மீக பணிகளையும் அறக்கொடைகளையும் செய்து நிலைத்தவர்கள். அரசர்களின் பின்னணியில் நின்று இயங்கியவர்கள் அல்லது இயக்கியவர்கள் மட்டுமே தவிர நேரடியாக அரசாட்சியில் ஈடுபட்டவர்கள் இல்லை. இவர்களிலிருந்து வேறுபட்டு நேரடியாக அரசாட்சி நடத்தி மக்கள் மனங்களை கவர்ந்த பேரரசிகள் ஒரு சிலரே. அவர்களில் ராணி மங்கம்மாள், வேலுநாச்சியார் என்ற இருவர் பாண்டிய நாட்டில் வலம் வந்தவர்கள். இவர்களில் ராணி மங்கம்மாள் அவர்களின் வீர வரலாறு மற்றும் சாதனைகளை நாம் இந்த பதிவில் காண இருக்கிறோம். பரந்தாமனாரின் வார்த்தைகளில் சொல்வதனால் இவ்வரசி ஒரு தெலுங்கர் குல விளக்கு, நாயக்கர் குல நங்கை. இவர் திருமலை நாயக்கரின் பேரர் சுக்கநாதருக்கு மனைவியாக வாய்த்தவர். மூன்றாம் முத்து வீரப்பருக்கு முத்தம்மாளுக்கும் 1689 பிறந்த ஆண் மகவுக்கு விஜயரங்க சொக்கநாதன் என பெயரிட்டனர். விஜயரங்கர் கருவில் இருந்த போதே தந்தை முத்து வீரப்பர் அம்மை நோய் கண்டு இறந்தார். தாயும் குழந்தை பிறந்த 4ஆம் நாள் தன் உயிரை மாய்த்து கொண்டார். இக்குழந்தையை வளர்க்கும் பெரும் பொறுப்பு ராணி மங்கம்மாளின் தலையில் விழுந்தது. அதனை ஏற்றுக்கொண்ட மங்கம்மாள் 1689 1706 வரை சார்பரசியாக மதுரையை ஆண்டு மங்கா புகழ் கொண்டார். மங்கம்மாள் பொறுப்பேற்ற அரசியல் சூழலில் வடக்கே ஔரங்கசீப்பின் ஆட்சி மேலோங்கி இருந்தது. எதிர்த்து நின்ற வீர சிவாஜியும் விண்ணுலகையடைந்து விட்டார். தென்னகத்து அரசர்கள் எல்லாம் ஔரங்கசீப்புக்கு அடிபணிந்து திரை செலுத்தி வாழ்ந்தனர். மங்கம்மாளும் விதிவிலக்காக விலகி நிற்க முடியவில்லை. ஔரங்கசீப்புக்கு திரை செலுத்தினாலும் தனது ராஜதந்திரத்தால் அவனது உதவியை கொண்டே தன் அண்டை நாட்டு எதிரிகளை வென்றாள். தஞ்சை வேந்தனும் உடையார்பாளையும் சிற்றரசரும் மதுரை நாட்டின் சில பகுதிகளை கைப்பற்றி ஆண்டு கொண்டிருந்தனர். ஔரங்கசீப்பின் படைத்தலைவர்களை கொண்டு அவர்களுக்கு அன்பளிப்புகள் கொடுத்து தன் நாட்டு பகுதிகளை மீட்டெடுத்தார் மங்கம்மாள். மைசூர் மன்னன் சிக்கதேவராயன் படைகளையும் மண்டியிட வைத்தார். வஞ்சகமாக தன்னை ஏமாற்றிய திருவிதாங்கூர் மன்னர் ரவிவர்மனை தன் தளபதி நரசபையரின் தலைமையில் படை நடத்தி வெற்றி கொண்டு திரை பெற்றார். திருச்சி தஞ்சை பகுதியில் பூவிருத்த சோலைகளை புரந்த காவிரி தாயின் ஓட்டத்தை தடுத்து அணை கட்டினார் மைசூர் மன்னர் சிக்கதேவராயன். ராணி மங்கம்மாள் தஞ்சை வேந்தனோடு இணைந்து மைசூர் மன்னரை வென்று அணை உடைக்க படை திரட்டினாள். நல்ல வேளையாக பெரும் மழையால் அணை தானே உடைந்தது. காவிரி பெருக்கெடுத்தது சோழவள நாட்டை வந்தடைந்தது. மைசூர் மன்னரும் தப்பினார். தான் சார்ந்த சைவ சமயத்தைப் போலவே கிறிஸ்தவ சமயத்தாருக்கும் இஸ்லாமியருக்கும் ஆதரவாக இருந்துள்ளார் மங்கம்மாள். தனது ஆட்சி காலத்தில் நாடு முழுவதும் சாலைகளை அமைத்தும் பழைய பெருவழிகளை புதுப்பித்தும் மரங்கள் நாட்டியும் குளங்கள் கிணறுகள் வெட்டி தண்ணீர் பந்தல் வைத்தும் அரிய பல மக்கள் நல பணிகளை செய்துள்ளார். இன்றும் தென்பாண்டி மண்டலத்தில் 4 திசையிலும் பல சிற்றூர்களில் உள்ள சாலைகள் மங்கம்மாள் சாலை என்றே பெயர் வழங்கி வருகின்றன. நல்லாட்சி நடத்திய மங்கம்மாள் சைவ சமய கோயில்கள் சிலவற்றில் தனது பங்களிப்பை அளித்துள்ளமையை இன்றும் காண்கிறோம். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலின் முன்பாக உள்ள நகரா மண்டபம் மங்கம்மாளால் கட்டப்பட்டதாகும். 5 வேளையும் வழிபாடு நடைபெறும் போது இம்மண்டபத்தின் மீது வைக்கப்பட்டுள்ள நகரா அதாவது முரசு என்னும் இசை கருவியை முழக்கி ஒலி எழுப்புவதற்காக இம்மண்டபம் கட்டப்பட்டது. இம்மண்டபத்தின் தென்கிழக்கு மூலையில் உள்ள தூணில் ராணி மங்கம்மாளும் அவரது பெயரின் விஜயரங்க சொக்கநாதரும் நிற்பதாக உள்ள திருவுருவ சிற்பம் இது மங்கம்மாளின் பணி என்பதற்கு சான்றாகும். மீனாட்சி அம்மன் கோவிலில் போற்றாமரை குளத்தில் மேற்கு கரையில் உள்ள ஒரு சிறு மண்டப விதானத்தில் தீட்டப்பட்டுள்ள அம்மையின் திருமண காட்சி ஓவியத்தில் மங்கம்மாளின் உருவம் காணப்படுகிறது. இதில் மங்கம்மாளின் அருகில் விஜயரங்க சொக்கநாதரும் கட்டப்பட்டுள்ளார். இருவரது பெயர்களும் தமிழ் தெலுங்கு எழுத்துகளில் எழுதப்பட்டுள்ளன.
எதிர்ப்புறம் திருமண காட்சியை காணும் மக்களிடையே தளபதி நரசப்பையரும் நிற்கிறார். திருப்பரங்குன்றம் கோவில் முன் மண்டபம் ராணி மங்கம்மாள் அவர்களால் கட்டப்பட்டதாகும். இம்மண்டபத்தின் மேற்கு வரிசை தூண் ஒன்றில் முருகன் தேவசேனையின் திருமண காட்சி சிற்பமாக வடிக்கப்பட்டுள்ளது. இத்தூணின் எதிரில் உள்ள தூணில் ராணி மங்கம்மாள் தன் பேரனுடன் நின்று திருமண காட்சியை கண்டு வணங்குவது போல சிற்பமாக வடிக்கப்பட்டுள்ளார். இன்றைய காந்தி அருங்காட்சியகம் உள்ள கட்டடம் மங்கம்மாள் காலத்தது என்பர். ராணி மங்கம்மாளின் நினைவை போற்றும் வகையில் மதுரை தொடர்வண்டி நிலையத்திற்கு எதிரில் ஒரு சத்திரம் அவர் பெயரால் இயங்கி வருகிறது. அவர் தன் இறுதி காலத்தில் வாழ்ந்த அரண்மனை மீனாட்சியம்மன் கோவிலின் அருகில் வடகிழக்கில் அமைந்துள்ளது. அண்மை காலம் வரை காய்கறி அங்காடி செயல்பட்டு வந்த இடமாகும் இது. தன் வாழ்வின் இறுதியில் பேரனின் சூழ்ச்சியால் அவள் அடைந்த கொடுமைகள் வரலாற்றில் மெல்ல மெல்ல மறைந்து மங்கி போயின. ஆனால் அவள் ஆண்டது, புகழ் பரப்பியது, தான தர்மங்கள் செய்தது ஆகியவையே வரலாற்றில் நிலைத்தன. அவள் மரணத்தின் போது அந்த அரண்மனையை சூழ்ந்த இருள் மட்டும் விலகவே இல்லை. விஜயரங்கனின் பக்குவமென்மையாலும் அவசர புத்தியாலும் ஆத்திரத்தாலும் நாயக சாம்ராஜ்யம் ஒளி வங்கி அழிய ஆரம்பித்தது. எங்கும் விலக முடியாத இருள் சூழ்ந்தது. மாயாவுடன் இணைந்திருப்போம், மீண்டும் சந்திப்போம். ஜாதி மதம் மொழி வேறுபாடின்றி வேற்றுமையில் ஒற்றுமையாக இருப்போம். ஒற்றுமையே பலம்.